ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் மியூட்டன் நிஞ்சா டர்டில்ஸோட ஷ்ரெட்டர்ஸ் ரிவெஞ்ச். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கேம் பாஸில் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. யாரெல்லாம் கேம் பாஸ் வச்சுருக்கீங்களோ தயவுசெய்து விளையாடி பாருங்கள். ஏன்னா இது வந்து வெறும் 700 MB தான். அது இல்லாமல் இது கிராஃபிக்ஸ் கார்டெலாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சும்மா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி விளாட்லாம். அந்தளவுக்கு ஒரு சரியான ரெக்குவயர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு ரெட்ரோ ஸ்டைல் கேம், ஓகேங்களா? நீங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க கிராஃபிக்ஸ் மாதிரிலாம் இருக்காது. ரெட்ரோ ஸ்டைல் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ரெட்ரோ கேம்ஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு எனக்கு வந்து நிஞ்சா டைட்டில்ஸ் ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்து இந்த கார்ட்டூன் காமிக்ஸ்லாம் படித்து நான் வளர்ந்தவன் தான். அண்ட் இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மேலே இருக்க ரெட் கலர் ஸ்கார்ஃப் வச்சுருக்க வந்து ரஃபேலு, ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஆஞ்சலோ, பர்பிள் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டொனாட்டெலோ, அண்ட் ப்ளூ கலர் இந்த டீமோட லீடர் நம்ம லியோனார்டோ. ஸோ இது வந்து 4 டர்டில்ஸ்க்கான கதை. இந்த 4 டர்டில்ஸ் எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ளிண்டர்ன்ற ஒருத்தர் தான் ரேஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் மூலியாக ரேஸ் பண்ணுறதுனால இவங்க ஒரு நிஞ்சாசாவே வராங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொன்னால் ஒரு மியூட்டேஷன் தான். இந்த மியூட்டேஷன் எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு சின்ன சயின்டிஃபிக் கோளாறால இந்த மியூட்டேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ப்ளிண்டர் ஆகிய அவங்க ஃபாதரான ஸ்ப்ளிண்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை ஒரு நிஞ்சாவே மாற்றுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு வெளி உலகத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க. லைக் ஏப்ரல் ஒன்னில்னு சொல்லி ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது. இது பார்த்தவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது இந்த நிஞ்சா டர்டில்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு நான் சொன்னது புரியும். புரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு இதில் என்னென்னலாம் எந்தெந்த இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வாங்க இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ், எப்படி விளாட்ணும் அப்படின்னு சொல்கிற கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஆனால் பயங்கரமாக இருக்கும். பட் நான் கண்டிப்பாக செலக்ட் பண்ண போகிறது இது லியோனார்டோ. நான் சொன்னல லியோனார்டோ தான் இந்த டீமோட லீடரு, மைக்கேல் ஆஞ்சலோ இந்த டீமோட வெகுளி. ரொம்ப ஜாலி டைப்பு, ரொம்ப ஃபன்னாக இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஃபேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இருக்க ஒரு கோவக்கார மாதிரி, ரொம்ப கோபமாக இருப்பான். ஆனால் உண்மையிலே டீமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். அண்ட் ஜானத்தில் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அவன் மைக்கேல் ஏப்ரல் ஒன்னில் இவ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் அண்ட் ஸ்ப்ளிண்டர். ஆனால் இதில் யார் எடுக்கிறது எனக்கு சுத்தமாக தெரியலையே. சரி ஓகே, இப்போதைக்கு நான் லியோனார்டோ வச்சு விளையாடுறேன். லெட்ஸ் கோ பாய். நியூஸில் என்ன போயிட்டுருக்கு எல்லாம் பார்த்துருக்கேன். இவங்களுக்கு பீஸா ரொம்ப பிடிக்குங்க. லிட்ரலி ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு பீஸா தான். இவங்க எல்லாருமே அந்த சூப்பர்ஸில் தான் இருப்பாங்க. அதாவது பாதாள சாக்கடை இருக்குல்ல, அதில் தான் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா வெளி உலகத்தை இவங்க வந்ததே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிண்டரோட ஆர்டர், அதனால் வெளியே வரமாட்டாங்க. பட் இவங்களுக்கு சின்ன பசங்க இல்லையா, அழகாக வெளியே வந்து என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மொத்த நியூயார்க், இது எல்லாமே நியூயார்க்கில் தான் நடக்குது. ஸோ நியூயார்க்கில் இந்த மாதிரி ஒரு இன்வேஷன் நடக்குது. பீபாப் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யாராவது நஞ்சா டர்டில்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா பீபாப் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவுமே ஒரு ஹியூமன் மியூட்டேஷன் பண்ணி வந்த ஒரு அனிமல் தான் அவன். ஸோ இன்னும் ஒரு கேரக்டர்லாம் வரும். ஸோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நல்லா. பட் த ஷெல், அவங்க வந்து இவங்க வந்து ஒரு சேனல் 600 இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கியபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை தான் நம்ம மீட்க போகிறோம். சேனல் 6 ஸ்டுடியோஸ் அந்த இடத்துக்கே வந்துடும் நம்ம எபிசோட் 1. ஷ்ரெட்டர் அப்படியே எங்கப்பா ஷ்ரெட்டர் மொத்த இடத்தையும் முடிச்சுட்டு இருக்கான். லைக் ஷ்ரெட்டர் தான் நம்ம கடைசி வில்லனாக வர போகிறாரு. ஸோ பார்ப்போம். ரெட்ரோ ஸ்டைலு நல்லா இருக்குது, அந்த ரெட்ரோ ஃபீல் தருது. பாருங்க பாக்ஸ் பாக்ஸு ட்ரையாங்கல் நான் இப்போ யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ஸ்பெஷல் பவர். போடு 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 செத்து போ. காம்போ காம்போஸ்லாம் இருக்குங்க பாருங்க. வா தூக்கி போடு. சம லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ பாய். போயிட்டாங்க. விடக்கூடாது இன்னைக்கு. ஐயோ பழக்கிறானுங்களே. ஓகே எங்கடா போற, நில்றா ஒரு இடத்துல செத்துப்போ. நைஸ்.
முடிஞ்சு இந்த வாங்கிக்கோ ஸ்பெஷல் அந்த காம்போ செம்மையா இருக்குல்ல என்னடா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அடே உச்சியோ உஷாரா இருக்கணும் உஷார் 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 அடி அலேக்கு ஐயோ பிடிச்சிட்டானே ஆ உருண்டோம்ல இந்த வாங்கிக்கோ காம்போ வெளியே போங்க எனக்கு என்னமோ இந்த டோர் சந்தேகமா இருக்கு இருக்க பாப்போம் தம்பி தூக்கி போடலாம் பாக்குறியா வெளியே போ ஓயோ வாயில அடிச்சான் இந்த வாங்கிக்கோ அந்த டோர் கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்கு வெளியே ஓ பரவாயில்லையே ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு ஏதோ ஸ்பெஷல் போனஸ் வந்துருக்கு அது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியல இனிமே அந்த மாதிரி டோர்லாம் வந்து நான் கரெக்டா இது பண்றேன் எக்ரிடிடா கைப்புள்ள ஓகே நைஸ் அங்க என்ன முளம் போடுற இங்க வா முடிஞ்சு இதுல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கோங்க இந்த ரெட்ரோ கேம்ஸ்ல இதனாலதான் அது நல்லா இருக்கும் நிறைய சீக்ரெட்ஸ் ஒழிச்சு வச்சிருப்பாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் இதையும் அடிக்க முடியும் நினைக்கிறேன் இருங்க பாக்குறேன் ஐயோ இவனுக்கு போய் அந்த காம்போ யூஸ் பண்ணிட்டேன் ஆ இதெல்லாம் உடைக்க முடியும் பிரேக்கபிள் ஐட்டம் ஓகே ஓகே வெளியே ஓ கரண்ட் எடுத்து வரியா அந்த அப்போ முடிஞ்சு காம்போ போட்டுருமா ஐயோ இன்னும் இல்லைங்க பீஸா இருக்குங்க பீஸா தான் லைஃப் நான் சொன்னல இவங்களுக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும் ஐயோ இது காம்போ மறந்துட்டேனே அடி போடு வாங்க சார்ஜ் அட்டாக் ஃபீல்ட் எடுத்துன்னு வர அப்படியோ அடிச்சிட்டாங்க நைஸ் டே 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 எங்கடா அடிக்கிற இந்த கேமராவே உடைக்க முடியும் முடிச்சிங் முடிச்சிங் எல்லாரையும் முடிச்சிங் அத்தாடி பிபாப் மன தப்பிச்சாங்க அப்படியோ மிஸ்ஸுங்க இந்த வாங்கிக்கோ பவர் ஷாட் போட்டு விட்டுருந்தாங்க வாங்கடா எல்லாம் கேள்வி என்னடா நெருங்க இருடா இந்த வாங்கிக்கோ கதை முடிச்சு இதெல்லாம் கிளிக்க முடியும் நினைச்சா அதை கிளிக்க முடியல இல்ல அது டோர் இல்லை இதுதான் வழி அச்சோ மிஸ் ஆயிடுச்சே ஓஹோ ஐயோ மிஸ் ஆயிட்டாங்க அவன் இடத்துல முடிச்சிங் 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 நைஸ் ஐயோ எங்க கேமரா பிடிக்கிற ஓஹோ லெட்ஸ் கோ பாய் வேற மாதிரி ஐயோ லைட் விழ போதுங்க வந்துச்சு மண்டையிலே ஐயோ லைஃப் சுத்தமா இல்லை எனக்கு இந்த இருக்கேன் பீஸா பீஸா எடுத்தா லைஃப் வர வர காப்பாத்துறேன் இடா இருங்க அந்த பாக்ஸ் ஏதோ சஸ்பீஷியஸா இருக்கு உடச்சு பார்ப்போம் ஓகே ஏதோ ஒரு பேப்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் கிளாசிக் ஹெட்லைன் பவுண்ட் போட்டிருக்காங்க வந்துட்டாங்க பிபாப் இவனும் ஒரு ஹியூமன் தான் இவனை ஜெனடிக்கா அந்த மாதிரி மாத்திருப்பான் அச்சுச்சோ பண்ணி வாயா ஆட்டே இந்த வாங்கிக்கோ ஓ மிஸ் ஆயிடுச்சுங்க இருடா இரு ஆ மாட்டான் பையன் இந்த வாங்கிக்கோ அட கப்பிங்க இவன் ஐயோ என்ன புலக்குறாங்களே இவங்களை அடிச்சாலே போதும் இந்த வாங்கிக்கோ ஒழிஞ்சு போ இவனை காப்பாத்தணும் லெட்ஸ் கோ பாய்ஸ் எபிசோட் 1 கிளியர் செம்மையா இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்னல இதுதான் அந்த காவா பங்க இதுதான் இவங்களோட ஸ்லோகன் எப்பவுமே இது சொல்லுவாங்க இதுக்கு மீனிங் கேட்டீங்கன்னா நிறைய மீனிங் இருக்கு பட் ஸ்பெசிபிக்கா சொன்ன மீனிங் வந்து ராக் அண்ட் ரோல் அதுதான் அப்படி சொல்லுவாங்க
அது செம்மையா இருக்குங்க. எனக்கு ஒரே அடே அந்த பழைய எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தது இன்னும் ஞாபகம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ் இது, அனிமேட்டட் சீரீஸ். ஸோ ஜெட்எக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் சேனல்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே இதான் பார்த்துட்டு இருப்பேன், செம்மையா இருக்கும். இந்த வந்துட்டான்ல அவன் பார்ட்னர், விடக்கூடாதுங்க. நீங்க தூங்கிட்டு இருக்க நேரத்தில் தூக்கிட்டு வந்தா டர்டில்ஸ் அப்படின்னு சொல்றான். ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் அன்லாக் ரேட். ஓ, இதெல்லாம் அந்த இது மேப் இது. ஸோ நம்ம ஒரு லெவல் நம்ம முடிச்சிருக்கோம், அடுத்த லெவல் நம்ம போக போகிறோம். இதுதான் நம்மளோட லைக் நம்ம ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் இது பண்ணுறது. நம்ம லெவல் ஒன் இது முடிச்சிட்டோம், இப்போ லெவல் டூ போயிடலாம். அண்ட் இந்த கேம் பிளே ரொம்ப கம்மி தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 hours வர கேம் பிளே தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது விளையாடி பாருங்க எல்லாருமே. இந்த சேனல் 6 அந்த லொக்கேஷனு அவனை அவன் அதை எடுத்துட்டு போறான். நம்ம எப்படி அதை செக்யூர் பண்ணோம் அவங்க கிட்ட இருந்தா அந்த இதை வந்து நதி போற வரானுங்களே. ஆஹா, இந்த பாக்ஸ் எல்லாம் உடைக்கணுங்க, கண்டிப்பா ஏதாவது கிடைக்கணும் உங்களுக்கு. ஓ காம்போ, உடைக்க முடியும் நினைக்கிறேன், பாக்குறேன். முடிஞ்சு, ஆ உடைக்க முடியுங்க. தண்ணி தண்ணி ஊற்றி விடுறான், நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ். இந்த குப்பை தொட்டி கூட உடைக்க முடியும் நினைக்கிறேன். ஓ பார்த்தீங்களா, அந்த இது கிடையாது, கிளாசிக் ஹெட்லைன் ஃபவுண்ட். ஓகே, ஓ அச்சோ, ஓ என்ன ஸ்கார்பியனு, கெட் ஓவர் ஹியர். இது எல்லாமே ஸ்ரெட்டரோட ஆளுங்க, ஓகேங்களா. ஐயோ, இது யாருங்க, யார் ராணி? இருமா பவுண்ட், யாரோ ஒரு பொண்ணை காப்பாத்திருக்கோம். இவனுங்க குப்பை தொட்டி யார் இவனுங்க? ஒன்றும் பண்ண முடியல, போயிடலாம். ஆ தான பார்த்தேன், வா. நோ 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 யூ டோன்ட். இந்த காம்போ, ஏ எங்க போற, முடிஞ்சு. ஆ ரோபோட்ஸா, செம்மையா பண்ணிரு. அய்யோ, ஓகே நைஸ், வெளியே போ. இந்த இதெல்லாம் தூக்கி, அய்யோ கருகிட்டனே, அதெல்லாம் தூக்கி போற மாதிரி இருந்தா செம்மையா இருக்கும். லைஃப் எடுத்துக்கிறேன், லேட்டா எடுத்துக்கலாமோ. வாங்கிக்கோ, அடிக்க வர கப்பிங்க இவனுங்க எல்லாருமே. ஆஹா, மெயில் பாக்ஸ் ஏதா இருக்குமா நினைச்சேன், ஏதோ கிடைச்சிருக்கு. சீக்ரெட் டைரி ஃபவுண்டு, சூப்பர். இப்போ இவன் பாருங்களேன், நம்ம போன உடனே வண்டி எடுத்துட்டு வருவான். நான் ஐயோ நசுங்கிட்டேன் நானு, முடிஞ்சு. செம்மையா இருக்குங்க. ஓ வார்னிங் கொடுத்தான், நல்ல வேலை. ஐயோ மிஸ் ஆயிட்டானே, இந்த வாங்கிக்கோ. என்னடா ஏத்திட்டு போறீங்க, அடே அடே வெளியே போத்தங்க இல்லையா. அடுத்தது அடடா ஏத்துறானுங்களே. ஓகே முடிச்சிங், இன்னும் ஒருத்தன், இந்த வாங்கிக்கோ. ஐயோ அவன் மேல இருக்காங்க, அவள் தான் அவனே முடிச்சாச்சு. செம்ம, இந்த வாட்டி ஏமாற மாட்டேன் நானு. ஐயோ இடிச்சிட்டானே, தூக்கி விசி அடி அவன். ஐயோ அப்ப நல்ல வேலை. டேய் என்னடா அடப் போவீங்களா, மூணு பேர் ட்ரிபிள் த்ரெட்டா, நடக்குது. நைஸ், இந்த வீட்டுக்கு போ. டேய் சாவலின் தம்ம அக்கா, கார் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா.
அவர் ரிப்பேர் பண்ணலாங்க, நம்மள முடிக்க பிளான் பண்ணிருக்காங்க. லைஃப் 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 இப்ப எடுத்துக்கலாமா? இப்ப எடுத்துப்போம். ஓ போர் தோவ அல்கு அந்த ஹல்க் லோக்கிய தயப்பான்ல அந்த மாதிரி இருந்தது, சமயம் இருந்தது. குட் குட் குட். ஐய் ஐய் எங்க போற, எங்க போற, கிட்டவா. ஓகே நைஸ். அது ஏதோ இருக்குங்களே, இது என்ன வரும் தெரியல. இன்ஃபினிட்டி பவர் அவ்வளவுதான். அடிச்சு நவுத்து நம்மளோட ஸ்பெஷல் பவரை போட்டுக்கிட்டே இருக்கலாம். செம்மையா இருக்கு. இவனுக்கு இது போட்டுக்கூடாது. எங்கடா போறேன்? இது ஏதோ இருக்கு, ஒண்ணு இல்ல. இந்த வாங்கிக்கோ. நைஸ். என்னடா சார்ஜ் பண்றாங்க அவன் நம்மள அடிக்கிறதுக்கு? முடியுமா? ஐயோ அப்ஜோ, ஏதோ பெரிய வண்டி இருக்குங்க. மாப்பிள்ள இறங்கி வா. ஓகே லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ராக் ஸ்டெடிங்க, இதுதான் பீபாபோட ஃப்ரெண்டு. இதெல்லாம் அந்த மூவி பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி. அடே அடே இருடா இருடா, நல்ல வேலை தப்பிச்சான். ஓகே சொந்திச்சா இல்லையா? வந்துச்சுல, இந்த வாங்கிக்கும். இவன் ஒருத்தன் அடிச்சிடலாங்க, அப்புறம் அவன் அடிப்பான். இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோ. ஐயோ ஓடிடு இருடா இருடா. இந்த ஷாட் கன் அடிச்சு யூஸ் பண்ண மன செத்தரா. கமான் ஜித்தின் கமான், கதை முடிஞ்சு. இவனுக்கு ரெண்டு பேரும் கோமாளிங்க, ராக் ஸ்டெடியா இருக்கட்டும் பி பாப்பா இருக்கட்டும். இவனுக்கு வந்து ஸ்ட்ரெட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ரண்டிஸ் மாதிரி, காசையே வாங்காம வேலை செய்வானுங்க அந்த மாதிரி ஆளுங்க. காவா பங்கா அப்படின்னா செமையா இருக்குங்க அது. அது யூஸ்வலா நீங்க படம் பார்த்துருந்தா உங்களுக்கே புரியும் காவா பங்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது பாருங்க அந்த கேமரா எடுத்துட்டு இருக்கல, அதான் ஏப்ரல் ரோல் நீலு. அவ செம்ம அழகா இருப்பா, அவதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இந்த ஹியூமன் வேர்ல்ட்ல என்ன நடக்குது, நம்ம கீழே இருப்போம் இல்லையா, சாக்கடையில் இருப்போம், நம்ம வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்து ஸ்ப்ளிண்டர் ஆர்டர் பண்ணியிருப்பாரு. நம்ம ஓகே லெவல் 3 வந்துட்டோம். மியூட்டன்ஸ் ஓவர் பிராட்வே இந்த எபிசோடு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வெஹிக்கிளுங்க, அந்த வெஹிக்கிளை கொண்டு போயிருக்கானுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும். மல்டிபிளேயர் கேம்ஸ் மட்டும்தான் இனிமேல் நான் லைவ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ ஓ ஸ்கேட்டிங் லெட்ஸ் கோ போய் எகிர முடியுமா? முடியும். ஓகே செம்மையாக இருக்குல்ல, இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் தாங்க நம்மளுக்கு வேணுமே கேமில். அடி 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 அடி, ஐயோ மிஸ் ஆகிடுச்சு எல்லாமே. மாட்டான் மாட்டான், ஐயோ அடிக்குதுங்க. என்ன பண்ணுறீங்க, இருங்கடா புதுக்குறேன் அந்த கேமுக்கு. வெளியே போ. என்ன மாப்பிள்ள சௌக்கியமா? கிட்ட வாங்க, முடிச்சு விடுறவங்க எல்லாரையும். ஓகே முடிஞ்சு. இதுங்களை அடிக்க ஒரு தண்ணி ட்ரிக்கு கற்றுக்கணுங்க. இருடா அற இருடா, உனக்கும் அடிக்க தெரில எனக்கும் அடிக்க தெரில. நைஸ். இந்த பீஸ தாங்க அடிக்க முடியல. ஐயோ எகிரணும், அச்சோ மாட்டினே. ரெண்டு வருத்தம் ஆட என்னடா அது. நல்ல பாத்தியா, தப்பிச்சிருவோம்டா டே. ஓ நசுக்கிட்டங்க. பின்னாடி இருந்து வா 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 வா, இந்த வாங்கிக்கோ. எங்க ஓட பாக்குறேன், இதுங்களை தான் அடிக்கவே முடியல. நான் அதை மிஸ் பண்றேன் வேற ஒண்ணு. தள்ளி போயிடு. ஆ சம்மட ஜித்தன். என்ன இதுங்களை அடிக்கவே முடியல, எப்படி வந்துட்டாங்க இதாங்க. ஐயோ நம்ம லைஃப் சுத்தமா இல்ல, செத்த நான். ஐயோ நான் முடிச்சு விட்டாங்க. அத ஃபர்ஸ்ட் டைம்
ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ரெண்டு லைஃப் இருக்கு, இதுக்கெல்லாம் மாட்டான் மாட்டான் லியோனார்டோ. ஐயோ வாய் விட்டனே, நிறைய போடுறானுங்களே. இதுங்களை அடிக்க முடியலங்க, ஏன் அடிக்க முடியல? ஓ எக்ரி அடிக்கணுமோ? கழுத்து மேலே அடி அவனுக்கு. முடிச்சிங் எல்லாரையும் முடிச்சிங். ஐயோ மிஸ் பண்ணிட்டனே. என்னடா பறந்து வரீங்க? ஆமாங்க, இந்த மாதிரி ஹைட்ல லைக் பறந்து வர்றவங்களும் எகிரி தான் அடிக்கணும். ஓகே கூல், அண்டர்ஸ்டுட். தயவுசெய்து இந்த கேமை விட்டுறாதீங்க, கேம் பாஸ்ல ஃப்ரீயா இருக்கு, மறக்காம ஆடுங்க. ஆடிட்டு சொல்லுங்க ப்ரோ இது எப்படி இருந்துச்சு இந்த கேம் அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. வெளியே போ. முடிச்சிங் சம. ஐயோ இவனுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஆச்சே. இருந்தா இருங்கடா இருந்தா இருங்க, நானே வரேன்டா அந்த இடத்துக்கு. அடிச்சிட்டாங்க. என்ன இவனுக்கு ரொம்ப டியூரபிலிட்டியா இருக்கானுங்க. முடிச்ச கதை. என் கதையும் முடிஞ்சது போல இருக்க. இல்ல விட மாட்டேன். என்னடா நிக்க டே போடா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஐயோ மிஸ் ஆயிடுச்சுங்க. அது உஷாரா ஓட்டினா மட்டும் போதும். ஐயோ இந்த சிறுவண்ட. ஐயோ வாய் மேலே அடிக்கிறான். முடிச்சு விட்டானாங்க. அடா பாவி, இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்கு. வாங்கிக்கோ. எத்தனை பேருக்கு அடி வந்து தெரியல அதுல. இருடா இருடா, கொஞ்சம் கேப் கொடுங்கடா. ஓ டபுள் ஜம்ப். ஓகே டபுள் ஜம்ப் இருக்கு மக்களே, இதை இப்பதான் நான் கவனிக்கிறேன். கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேன் சொல்லிட்டு. பீப்பாப்பு ராக்ஸ் ரெண்டு பேரும் ஒன்னா போறானுங்க. முடிச்சு விடுவோம். ஒரு லைஃப் தாங்க இருக்கு எங்கிட்ட. ஐயோ எப்படி அடிக்கிறது அப்போ? அடே ஓ இப்படி. ஓகே 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 அட்டை, அதில் மாட்டிட கூடாதுங்க, தப்பு பண்ணிட்டேங்க. அதில் இடிக்கவும் கூடாது, அது கிட்டையும் போக கூடாதா? ஓகே ஓகே, ரோல் 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 ரோல். அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு கதை. கொஞ்சம் தான் கொஞ்சம் தான். கம்மா ஜிதின் கம்மா. கப்பி ப்ரோ கப்பி. செம்மையா போச்சு, இல்ல சான்ஸே இல்ல, செம்மையா இருக்கு. சோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனிமே எல்லா ஸ்டோரி கேம்ஸும் நம்ம இப்படிதான் வீடியோவா தான் போட போறோம். ஐ நோ அது வந்து நிறைய பார்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட் நான் கொஞ்சம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்னு நான் பாக்குறேன். இப்ப அதுக்காக லைவ் போட மாட்டேன்னு கிடையாது. ஏபெக்ஸ், வேலரெண்ட், இல்லைனா ஃபன்னி கேம்ஸ், ஃபால் கைஸு, இன்னொன்று சில மொபைல் மல்டிப்ளேயர் கேம்ஸ் எல்லாமே நம்ம லைவாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டோரி கேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீடியோவாக பண்ணலாம். ஓகே ஸோ இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங். டேக் கேர். பை.